இது வரைக்கும் நீங்கள் அக்குபஞ்சர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் படிக்காமல் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, அக்குபஞ்சர் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். அக்குபஞ்சர் பாட திட்டம் கொடுத்துருக்கேன், கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கூட அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கான நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம அக்குபஞ்சருக்கான ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் இணைஞ்சு அக்குபஞ்சர் ரிலேட்டட் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அக்குபஞ்சர் பாட சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். சரி, கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி அக்குபஞ்சர் பாடத்தில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, யூரினரி பிளாடர்னுடைய 56 அக்குபஞ்சர் பாயிண்ட்லேருந்து 60 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸினுடைய கிளாசிஃபிகேஷன், இண்டிகேஷன்ஸ், நெடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதனுடைய லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடர்னுடைய 56 அக்குபஞ்சர் பாயிண்ட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 56 அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து யூரினரி பிளாடர்னுடைய 55 மற்றும் 57 இந்த ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்டுகளுக்கு மத்தியில் இருக்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், 55 அக்குபஞ்சர் பாயிண்ட்டு அந்த கண்டக்கால் இருக்கு இல்லையா, கண்டக்காலில் இரண்டு தசைகளுடைய திரச்சியின் உச்சியில் இருக்குது. அதிலே கீழே அடிப்பள்ளத்தில் இருக்கிறது யூரினரி பிளாடர்னுடைய 57 அக்குபஞ்சர் பாயிண்ட், ரெண்டுக்கு மத்தியில் இருக்குது யூரினரி பிளாடர்னுடைய 56 அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடர்னுடைய 58 அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி பிளாடர்னுடைய 57 அக்குபஞ்சர் பாயிண்ட்லேருந்து ஒரு சூன் கீழே, ஒரு சூன் லேட்ரா, அதாவது வெளிப்பக்கமாக பக்கவாட்டில் இருக்கிறது தான் இந்த யூரினரி பிளாடர்னுடைய 58 அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்க முடியும். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடர்னுடைய 59 அக்குபஞ்சர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி பிளாடர்னுடைய 60வது அக்குபஞ்சர் புள்ளியிலிருந்து மூணு சூன் லேட்டராக எடுத்து வச்சோன்னா வர்றது தான் இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப எளிமையாகவே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க முடியும். யூரினரி பிளாடர்னுடைய 60th அக்குபஞ்சர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுண்டு விரல் பக்கமாக இருக்கக்கூடிய வெளிப்புற கணுக்கால் மூட்டியிருக்கும், அதே போல் குதிங்கால் நரம்பிருக்கும் மத்தியில் இருக்கிறது தான் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. இது யூரினரி பிளாடர்னுடைய 60th அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. இதிலிருந்து மூணு சூன் வச்சிங்கன்னா வர்றது யூரினரி பிளாடர்னுடைய 59 அக்குபஞ்சர் பாயிண்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம யூரினரி பிளாடர்னுடைய 56வது, 57வது, 58வது, 59வது, 60வது அக்குபஞ்சர் புள்ளி வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த புள்ளிங்களுடைய லொக்கேஷன்ஸ் பார்த்தாச்சு, அதனுடைய இண்டிகேஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ், அதனுடைய நெடிலிங் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூரினரி பிளாடர்னுடைய 56 அக்குபஞ்சர் பாயிண்ட், இதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாங்க, ஸ்பாம்ஸில் வரக்கூடிய குறைபாடுகளுக்கு பயன்படுத்தலாம், லம்பார் ரீஜனில், அது மட்டும் இல்லாமல் லெக்கில் தொடைகளில் வரக்கூடிய பெயின்களுக்கு, காலுங்களில் வரக்கூடிய பெயின்களுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. கால் தசைகளில் வரக்கூடிய குடைச்சலுக்கு, நம்னஸுக்கு, வீக்னஸுக்கு, பெயினுக்கு இதை பயன்படுத்தலாம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், அந்த காலினுடைய அந்த தசைகளை ரிலாக்ஸேஷனை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெரிடியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. காலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து அதை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான புள்ளியாகவும் இது இருக்குது. நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், பர்பண்டிகுலராக நீடில் இன்சர்ட் பண்ணணும், 1 சூன்லேருந்து 1.5 சூன் வரைக்கும் நீடில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடர்னுடைய 57 அக்குபஞ்சர் பாயிண்ட்டு, இதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிலருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதில் மோஷன் போகும்போது பிளட்டு சேர்ந்து வரும், அதுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலுக்கு பயன்படுத்தலாம், ஸ்பாம்ஸ் கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு, தொடைங்களில் வரக்கூடிய வீக்கம், கணுக்காலில் வரக்கூடிய வீக்கம், வலிங்களுக்கு, நம்னஸுக்கு இதை பயன்படுத்தலாம். இதை தாண்டி இந்த பாயிண்ட் எதுக்கு பயன்படுத்தலாம், கண்டை காலில் வரக்கூடிய தசை பிடிப்பு, அதிக அளவான உதிர போக்கு, இதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், கண்டை காலை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு
பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாயிண்ட்டு. இந்த மெரிடியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த மெரிடியில் வரக்கூடிய பெயினு நம்னஸ்ஸு இந்த மெரிடியில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டைக்களை புதுப்பிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. சரிங்களா, இந்த நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பர்பெண்டிகுலராக நீடில் இன்செர்ட் பண்ணணும். 1 ஜூன்லேருந்து 2 ஜூன் வரைக்கும் நீடில் இன்செர்ட் பண்ணால் போதுமானது அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடர்னுடைய 58 அக்குபஞ்சர் பாயிண்ட். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. எதோடதுன்னா யூரினரி பிளாடர்னுடைய லியோ கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. இதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். மூளையில் வரக்கூடிய கட்டி, இது எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து நல்லாவே வேலை செய்யும். அதை தாண்டி ஹெட்ஏக், தலைவலி, லம்பார் ரீஜனில் வரக்கூடிய பெயின், காலுங்களில் வரக்கூடிய வீக்கம், நம்னஸ்ஸு, வீக்னஸ்ஸு, பெயினுக்கு, அப்புறம் மோஷன் போகும்போது வரக்கூடிய இந்த பிளட்டு, இதுக்கெலாம் இந்த பாயிண்ட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விண்டு டேம்பை எடுக்கும், விண்டை வெளியில் தூக்கி எறிகிறதுக்கு இந்த பாயிண்ட்டை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துறது உண்டு. அதை தாண்டி ஆக்டிவ் த மெரிடியன், இந்த மெரிடியன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது. இந்த மெரிடியனில் வரக்கூடிய பெயின், காலுங்களில் வரக்கூடிய வலி, வீக்கம், இதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து லியோ கரண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. லியோ கரண்டிங் பாயிண்ட்டை நம்ம எப்போதுமே பயன்படுத்தும் போது யுவான் சூஸ் பாயிண்ட்டையும் சேர்த்து பயன்படுத்துறதுங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு ஜாங் போகிறாங்க புதுப்பிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பர்பெண்டிகுலராக நீடில் இன்செர்ட் பண்ணணும். 0.7 ஜூன்லேருந்து 1 ஜூன் வரைக்கும் நீடில் இன்செர்ட் பண்ண போதுமானது அப்படிங்கிறாங்க. அடுத்த அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடர்னுடைய 59 அக்குபஞ்சர் பாயிண்ட். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது சீக்லோட் பாயிண்ட் ஆஃப் த யாங் குயவா வெசல்ஸ் அப்படிங்கிறாங்க. இதனுடைய இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தலைபாரம், தலைவலி, வெளிப்புற கணுக்கால் மூட்டில் வரக்கூடிய வீக்கம், நம்னஸ்ஸு, மரத்து போகிறது, இது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மெரிடியன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் லோ பேக் பெயினுக்கும் லெக்கில் வரக்கூடிய பெயினுக்கும் இந்த மெரிடியனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்துறது உண்டு. இதில் வரக்கூடிய பெயின் எடுக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சீக்லோட் பாயிண்ட்டு இந்த ஆர்கானில் வரக்கூடிய எந்த ஒரு தீவிரமான நோய்த்தன்மையிலிருந்தும் அதுலேருந்து விலகி நம்ம இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. இதனுடைய நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 0.8 ஜூன்லேருந்து 1.2 ஜூன் வரைக்கும் நீடில் இன்செர்ட் பண்ணணும். அடுத்த அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடருடைய 60th அக்குபஞ்சர் பாயிண்ட். இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டோடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங் ரிவர் அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இதனுடைய இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குதிங்காலங்களில் வரக்கூடிய வலி, வீக்கம், கணுக்கால் வரக்கூடிய வலி, வீக்கம், நம்னஸ்ஸு, மரமரப்பு, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அக்யூட் லம்பார் பெயினுக்கு பயன்படுத்தலாம். காலங்களில் வரக்கூடிய வீக்கத்துக்கு, பெயினுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் தலைவலி, நெக்கு ஸ்டிஃப்னஸுக்கு பயன்படுத்துறது உண்டு. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விண்டு எனர்ஜியை வெளியில் தூக்கி எறிகிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. ஹீட்டு குறைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த மெரடியில் வரக்கூடிய ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கணுக்கால்களில் இந்த கணுக்கால் முட்டியை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்துறது உண்டு. அந்த மெரடியில் வரக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷனை எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதனுடைய நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஜிங் ரிவர் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. நீடில் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பர்பெண்டிகுலராக நீடில் அன்சர் பண்ணணும். 0.5 ஜூன்லேருந்து 1 ஜூன் வரைக்கும் நீடில் அன்சர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பகுதியில் யூரினரி பிளாடருடைய 56 அக்குபஞ்சர் பாயிண்ட்லேருந்து 60 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் முடிந்த வீடியோ இருக்குது. நான் கண்ணன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நொயிலா சமூகத்தை நிச்சயம் நம்ம அனைவரும் சேர்ந்து உருவாக்கும். நன்றி, வணக்கம். அக்குபஞ்சர் படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். அக்குபஞ்சர் பாட திட்டம் சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடம் சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.